வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். வேளாண் சிஏஏ சட்டங்களை எதிர்த்து தீர்மானம் நிறைவேற்றப்படும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உறுதி. தமிழ்நாட்டில் இன்னும் ஒரே வாரத்தில் கொரோனா இல்லாத சூழல் உருவாக்கப்படும், மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் நம்பிக்கை. 10 நாட்களில் தடையில்லா மின்சாரம் வழங்கப்படும், சட்டப்பேரவையில் உறுதியளித்த மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி. ஸ்டாலினை பாராட்டுவதை மட்டுமே நோக்கமாக கொண்டு கவர்னர் உரை அமைந்திருக்கிறது, பாஜக மாநில தலைவர் எல் முருகன் விமர்சனம். சென்னையில் குடித்துவிட்டு கார் ஓட்டிய வழக்கறிஞர் போலீசாரிடம் தரக்குறைவாக பேசி வாக்குவாதம் செய்த வீடியோ வைரல். அனைத்து திமுக எம்எல்ஏக்களும் செய்த பணிகளை ஒர்க்கிங் ரிப்போர்ட்டாக அளிக்க வேண்டும், முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு. சாத்தான்குளம் கொலை வழக்கில் நியாயம் கிடைக்கும், திமுக எம்பி கனிமொழி உறுதி. எண்ணெய் கிணறுகள் அமைக்க வேண்டிய ONGCயின் விண்ணப்பத்தை தமிழக அரசு நிராகரித்துவிட்டது, தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு பேட்டி. கோவிட் 3வது அலையை எதிர்கொள்ள நடவடிக்கை எடுக்க வேண்டும், சென்னை உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தல். மேகதாதுவில் அணை கட்டும் கர்நாடக அரசின் நயவஞ்சக முயற்சியை முறியடிக்க வேண்டும், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் ஆவேசம். தமிழகத்தில் சிமெண்ட் உள்ளிட்ட கட்டுமான பொருட்களின் விலை குறைக்கப்பட்டுள்ளது, தொழில்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவிப்பு. கொரோனா 3வது அலையை சமாளிக்க சுகாதார கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும், காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி அறிவுறுத்தல். இந்தியாவில் 553 மாவட்டங்களில் கொரோனா தொற்று விகிதம் 5%-க்கும் கீழ் குறைந்தது, மத்திய அரசு அறிவிப்பு. சிபிஎஸ்இ பொதுத் தேர்வு ரத்துக்கு தடை கோரிய வழக்கு, தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். தடுப்பூசி எடுத்தவர்களும் டெல்டா பிளஸ் வைரஸால் பாதிக்கப்படலாம், இந்திய மருத்துவர்கள் எச்சரிக்கை. எத்தனை எதிரணி உருவாக்கப்பட்டாலும் பிரதமர் மோடிதான் நம்பர் ஒன், மத்திய அமைச்சர் ராம்தாஸ் அத்வாலே கருத்து. இயல்பு வாழ்க்கைக்கு திரும்ப துரிதமாக தடுப்பூசி போடுவது முக்கியம், மத்திய அரசு அறிவுறுத்தல். அதிக குழந்தைகள் பெற்ற பெற்றோருக்கு 1,00,000 ரூபாய் பரிசு, அதிரடி அறிவிப்பை வெளியிட்ட மிசோரம் மாநில விளையாட்டுத்துறை அமைச்சர் ராபர்ட். நடிகர் விஜய் வீட்டின் முன்பு ரசிகர்கள் திடீர் தர்ணா, நேரில் பார்த்து பிறந்த நாள் வாழ்த்துக்களை கூற வேண்டும் என அடம் பிடித்ததால் பரபரப்பு. தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் இடி மின்னலுடன் மழைக்கு வாய்ப்பு, வானிலை மையம் தகவல். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.